வாட்ஸ்அப் யூடியூப் அமேசான் வெல்கம் டு சேனல் எல்லாரும் எப்படி நீங்கள் எல்லாம் நல்லா நம்புகிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரைடு போயிட்டு வந்தோம்ல அது அன்னைக்கு உள்ள கண்டினியூஷன் வீடியோ தான், தனி வீடியோ தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து வர வழியில் வந்து நாங்கள் வந்து குதிரை பால் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ நான் கேஸ் ஃபில்டு நான் இது இருக்குது குதிரை, ஏன்னா இவ்வளோ கேஸ் ஃபில்டு இருக்குது, கேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா தானே தான் கொடுத்து ஏமாற்றிட்டீங்களா? கேஸ் வில் பி தேரா? ஃபுல் கேஸ். ஓபன் ஓபன். சலாபா. இட் இஸ் லைக் சலாப் ப்ரோ. ஃபக். தானா? ஹ? சலாப். சலாப்னா? மோர். டே. இட்ஸ் நாட் லைக் சலாப். ஸ்மெல்லே வர மாதிரி இருக்குது. ஹார்ஸ் சலாப்டா. ஹார்ஸ் சலாப்னா? வாமிட் மீன்ஸ் மார்ட். வாமிட் இதே சைடு மில்க் ஒன்லினா? இது சலாப்பெல்லாம் இல்லைடா, இது வேற எதுவும் தான்டா. ஹார்ஸ் சலாப் ப்ரோ. ஹார்ஸ் சலாப்னா? குதிரை பால் வச்சு பண்ண இருக்காங்க. ஓகே, அப்போ இது தான் மாதிரி அந்த மாதிரியா? அப்போ ஏன் வண்டியில் வச்சு திறக்க வேணாம்னு சொன்னான்? கண்டுபிடிச்சிருவோம்ல நம்ம. குடிக்காத, வாய்க்கிட்ட மட்டும் கொண்டு போ. கசக்குதா? வாய்க்குள்ளே ஏதோ ஏறுது இல்லை, கசப்பு ஏது அப்படிங்கிற ஏதோ சம்திங் அப்படியே வாய்க்குள்ளே ஏறுது. ஸ்மெல் ரொம்ப கவுச்சியாக இருக்குது. ப்ரோ இது மில்க் அது குடிச்சியா? ம். தட் கைஸ் இட் குடிச்சியா? ம். ஐ ட்ராங்க். ஹவ் இஸ் டேஸ்ட்? இட்ஸ் லைக் அதான் நீ சொன்னல சலாப், இது ஹார்ஸ் மில்க்ல வச்சேன சலாப். ஆஹா. நாட் குட். நாட் குட் மீன்ஸ் ஸ்மெல் நச்சிடலேது. ஆக்சுவலாக குதிரை பால் இதை வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து நார்மலான குதிரை பால் கிடையாது. இது வந்து இங்கே வந்து எப்படி சொல்ல, பாலை வந்து ஒரு மாதிரி ஃபெர்மன் பண்ணி அதை வந்து கார்பனேட்டடு மோர் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இந்த பாலை பண்ணியிருக்காங்க. பாலோட டேஸ்ட்டே ரொம்ப மட்டமாக இருக்குது. அப்புறம் வந்து கேஸும் ஒரு மாதிரி இருக்குது. இது எப்படி சொல்கிறது, பச்சையாக குடிக்க முடில, ஸ்மெல்லும் ரொம்ப அடிக்குது. வாய்கிட்ட பாட்டிலாக கொண்டு போனாலே ஒரு மாதிரி குப்புன்னு அடிக்குது. இவ்வளோ கர்மமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். டாடா போய் சீ மூட் அவுட். ஹலோ கைஸ், அதுக்கப்புறமா வந்து நான் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம். அந்த ஆக்சுவலாக குதிரை பால் வந்து இப்படி தான் இருக்குமா அந்த மாதிரி அவங்ககிட்ட கிட்டே சொன்னாங்க. வந்து இங்கே வந்து குதிரை பாலை வந்து ஃபெர்மென்ட் பண்ணி தான் விற்பாங்களாம். ஸோ வந்து பச்சையாக அந்த மாதிரி பால் கிடைக்காதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ வந்து இதுதான் இந்த ஊர் மக்களும் குடிக்கிறதா சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த கடையிலேயே வந்து சின்ன கப்பு கேட்டாங்க. சின்ன கப்பு 30 ரூபா இருக்குது, 1 லிட்டர் வாங்கிக்கிறீங்களா? நாங்கள் என்ன நினச்சோன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் காய்ச்சி குடிக்கலாம் அந்த மாதிரி, இதில் தான் 1 லிட்டராக வாங்கிட்டு வந்தோம். இது வந்து 1 லிட்டர் 150 ரூபீஸ். ஸோ இங்கே வந்து ஃபெர்மென்ட் பண்ணி டைரெக்டாக அப்படியே குடிப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அஃபிஷியலி நானும் குதிரை பால் குடிச்சிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. டாடா பை, சீ யூ.